கணவன் மனைவி வசிய மை, கணவன் மனைவி வசிய மருந்து. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் விரும்புகிறவங்க உங்கள் சொல் பேச்சை தட்டாமல் செய்ய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த எந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம விரும்புகிறவங்க நம்ம சொல் பேச்சை கேட்கலாம், நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது நம்ம கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இல்லை காதலன் காதலியாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம விரும்புகிறவங்க, நம்ம ரொம்ப பாசமாக இருக்கிறவங்க நம்ம சொல் பேச்சை கேட்காம அடங்காமல் இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த எந்திரத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன சொன்னாலும் அதை தட்டாமல் செய்வாங்க. அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் இது. இப்போ இந்த எந்திரத்தை நீங்கள் எப்போ செய்யலாம் அப்படின்றத சொல்கிறேன். வலப்பிறையில் வரக்கூடிய வேளக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 6-7 இந்த எந்திரத்தை நீங்கள் வரையணும். எதில் வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேப்பரில் ப்ளூ கலர் பேனாக வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கங்க. இந்த எந்திரம் வரைகிறதுக்கு முறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. மொத்தம் 16 வரும். இதில் முதல்ல 6, 67, 5, 8, 7, 3, 64, 66, 66, 1, 6, 3, 4, 0, 62, 65 இந்த மாதிரி நீங்கள் உள்ளே போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா, நீங்கள் விரும்பக்கூடிய நபருடைய பெயர் அதை நீங்கள் போட்டுக்கணும். போட்டுட்டு இதை வந்து நீங்கள் லேமினேஷன் பண்ணி உங்கள் சட்ட பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. லேடிஸாக இருந்தீங்கன்னா உங்களுடைய மணி பர்ஸில் வச்சுக்கலாம். இதை வச்சுட்டு இருந்த 3-7 நீங்கள் விரும்பின நபர் உங்கள் சொல் பேச்சை தட்டாமல் செய்கிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்ச பிறகு இந்த எந்திரத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓடுற தண்ணியில் விட்டுடலாம், அப்படி இல்லைன்னா கால்படாத இடமா ஏதாவது பூமியில் நீங்கள் பொதிச்சிடலாம். ஏதாவது ஒரு செடிக்கு கீழே பொதிச்சிட்டிங்க அப்படின்னா அதனுடைய ரிசல்ட் வந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். இந்த எந்திரத்தை நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்திங்க, கெட்டதுக்கு பயன்படுத்த வேண்டாம். நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்தும் போது இது உங்களுக்கு நிச்சய பலன்களை தரும். இந்த எந்திரத்தை பயன்படுத்தி யாருக்கெல்லாம் ரிசல்ட் கிடைக்குதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை 1 மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.